நண்பர்களே, நம்ம இப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் எக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து வேகன்சி வந்திருக்குங்க. இந்த விதிகளை படித்து பார்த்துக்கோங்க. அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு 106+16 வேகன்சிங்க. அசிஸ்டன்ட் எக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு 204+103ங்க. ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா 20,600 65,500 வரைக்குங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 5/2021, லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 4/3/2021, பேங்கு பண்ணுறது வந்து 6/3/2021, பேப்பர் 1 வந்து 17/4/2021 காலையிலங்க, பேப்பர் 2 வந்து 17/4/2021 3லேருந்து 5 மணி வரைங்க மாலையிலங்க, சரியாங்க. ஃபீஸ் பார்த்திங்கன்னா ரிவிஷன் ஃபீஸ் 150 ரூபா, எக்ஸாம் ஃபீஸ் 100 ரூபாங்க. ஃபீஸ் கை இதை பார்த்து கன்செஷனு நான் முக்கியமானது மட்டும் சொல்லிட்டு வரேன். ஏஜ் லிமிட்டு அதர்ஸுக்கு மட்டும் தாங்க 30. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும், அதுக்கு வந்து 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் ஃப்ரம் தி இன்ஸ்டியூட் ஆஃப் ரெகனைஸ் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு முடிச்சிருக்கணும். இந்த நோட் வந்து பார்த்துக்கோங்க, அசிஸ்டண்ட்டு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு சேம் தாங்க, ஆனால் 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கணும். இதுலேயும் நோட் படிச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பாருங்கள். நாலேஜ் இன் தமிழ், ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா ஓஎம்ஆர் மெத்தட் தாங்க. பேப்பர் 1க்கு 200 கொஸ்டின், டிப்ளமோ ஸ்டாண்டர்டு 3 மணி நேரம், 300 மார்க்கு. பேப்பர் 2க்கு 100 கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடீஸ் தாங்க. இது எல்லாத்துக்கும் காமன் தாங்க, குரூப் 1, குரூப் 2, குரூப் 2 எல்லாத்துக்கும் காமனான சப்ஜெக்ட்டு. அஸ்டன் ஹெரிகல்ச்சருக்கு சேம் தாங்க, அவங்க என்ன அது டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அக்ரிகல்ச்சர், இதுக்கு ஹெரிகல்ச்சர் அவ்வளோதாங்க. மீதியெல்லாம் எல்லா சென்டர் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 டிஸ்ட்ரிக்டில் போட்டுருங்க. மீதி எல்லா இதுக்கு காமன் தாங்க. ஒருபடி படித்து பார்த்துங்க. கடைசியில் சிலம்பஸ் இருக்குது, சிலம்பஸ் இருக்குங்க பார்த்துங்க. சப்ஜெக்ட் கூட 202 அக்ரிகல்ச்சர் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட்.